Halo friends, வணக்கம் welcome to Nilamagan Time Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நம்மளுடைய ஆதார் கார்டல எந்த மொபைல் நம்பர் பதிவாயிருக்கு அப்படிங்கறதை எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போகலாம். ஆதார் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் இதல டாப்ல பாத்தீங்கன்னா மை ஆதார் அப்படிங்க இருக்கும். அது பக்கத்துலயே சின்னதா ஒரு டவுன் ஏரோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதல பாத்தீங்கன்னா ஆதார் சர்வீசஸ் அப்படினு இருக்கும். அந்த ரோல கீழ பாத்தீங்கன்னாக்க வெரிஃபை இமெயில்/மொபைல் நம்பர் அப்படினு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதல பாத்தீங்கன்னாக்க வெரிஃபை மொபைல் நம்பர் வெரிஃபை இமெயில் அட்ரஸ் ரெண்டு இருக்கும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சாய்ஸ் பண்ணீங்க. அதாவது வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படிங்கறத சாய்ஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழ மொபைல் நம்பர் அதாவது நம்மள்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு மொபைல் நம்பர் இருக்கும். அதில் எந்த நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வேல்யூ ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், அதை வந்து இந்த லைனில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணோம். ஓடிபிலாம் எதுவும் சென்ட் ஆகாது, ஓடிபி எதுவும் வரவும் வராது. அதனால் சும்மா வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் டாப்பில் இந்த மொபைல் நம்பர் யூ ஹவ் என்டர்டு டஸ் நாட் மேட்ச் வித் அவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அதாவது இந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்கல, இது வந்து மேட்ச் ஆகலை, ஆதார் நம்பரோட மேட்ச் ஆகலை, அதனால் வந்து இந்த நம்பர் வந்து பதிவாகலை அப்படிங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இப்போ வேறு நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து அடுத்ததை வந்து இந்த ஆதார் நம்பர் அப்படியே இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க என்டர் மொபைல் நம்பர் வேறு மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு வேறு கேப்ஷா வந்து மாற்றிங்க. மாற்றிட்டு அந்த கேப்ஷா வேல்யூ அந்த லைனில் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. திரும்பவும் ஓடிபிலாம் வராது, இருந்தாலும் சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இப்போ பாருங்கள் இந்த மொபைல் நம்பர் யூ ஹவ் என்டர்டு இஸ் ஆல்ரெடி வெரிஃபைடு வித் அவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது க்ரீனில் வந்துருச்சு. அது மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் யூ ஹவ் என்டர்டு இஸ் ஆல்ரெடி வெரிஃபைடு வித் அவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இந்த மொபைல் நம்பர் தான் நம்மளுடைய ஆதார் கார்டில் கரண்ட்டாக வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி வந்து வேறு வேறு நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஒவ்வொன்றா இது மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இது மாதிரி க்ரீனில் வந்துருச்சுன்னா அந்த நம்பர் தான் பதிவாயிருக்குன்னு அர்த்தம். இதே வந்து வேறு நம்பர் ஏற்கனவே கொடுத்துருந்துருப்பீங்க, அதுக்கப்புறம் அதை மாற்றிருந்திருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் இது மாதிரி காமிக்க, ஏற்கனவே கொடுத்துருந்ததெல்லாம் வந்து காமிக்காது. இதுதான் வந்து ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் பதிவாயிருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து அவங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் பதிவாயிருக்கு அப்படின்னு தெரியலையே அவங்களாம் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.